தலைமை நீதிபதி இக்பால் அனுமதி அளித்ததை தொடர்ந்து சென்னை ஹைகோர்ட்டில் முதல் முறையாக தமிழ் மொழியில் வக்கீல் வாதிட்டார். தமிழில் வாதாடுவது எளிதாகவும் கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு தாய்மொழி தமிழ் உகந்ததாக இருப்பதாகவும் தமிழில் வாதாடிய வக்கீல் ரமேஷ் தெரிவித்தார். திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் படித்தவர்களின் பட்டங்கள் செல்லாதென்று அரசாங்கம் அண்மையில் அறிவித்தது. அந்த அறிவித்ததை எதிர்த்து வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தேன். அந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி ஆயத்தில் வந்தது. வரும்பொழுது இது மிக முக்கியமான வழக்கு என்பதனால் என்னுடைய தாய்மொழியாகிய தமிழில் வாதாட வேண்டும் என்று நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தேன். அதை ஏற்றுக்கொண்ட இரு நீதிபதிகளும் தமிழில் வாதாட அனுமதித்தனர். தமிழில் வாதாடுவது எளிமையானதாகவும் மற்றும் எங்களுடைய உணர்வுகளை எளிதில் நீதிபதிகளுக்கு புரிய வைப்பதாகவும் உள்ளதால் தமிழக வரலாற்றில் நீதிமன்ற வரலாற்றில் ஒரு வழக்கறிஞர் முதலில் தமிழில் வழக்காட தலைமை நீதிபதி ஆயத்தில் அனுமதி கொடுத்தது இதுவே முதல் முறை என்று நான் கருதுகிறேன். தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி வக்கீல்கள் உண்ணாவிரத போராட்டம், கைது, கோர்ட் புறக்கணிப்பு என்று ஒரு வாரமாக சென்னை ஹைகோர்ட்டும் மதுரை ஹைகோர்ட் கிளையும் பரபரப்பாக காணப்பட்டன. உண்ணாவிரதம் மற்றும் கோர்ட் புறக்கணிப்பு தொடரும் என்று சென்னை ஹைகோர்ட் வக்கீல்களில் ஒரு தரப்பினர் அறிவித்து இருந்தனர். ஆனால் சென்னை ஹைகோர்ட்டில் எந்த பரபரப்பும் இல்லாமல் பணிகள் வழக்கம்போல் நடந்தன. இப்பிரச்சினையில் வக்கீல்கள் மத்தியில் பிளவு ஏற்பட்டுள்ளது.